பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்று வரும் போராட்டத்தின் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தமிழரசி அங்கு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது போராட்டம் அங்கு எந்த கட்டத்தை எட்டியிருக்கு? தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? தற்போது அங்க நிலை என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க தமிழரசி. விக்னேஷ், அதாவது இந்த பேருந்து கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், திமுக எம்எல்ஏ ஜே அன்பழகன், தோமுச பொதுச் செயலாளர் சண்முகம், பொருளாளர் நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தவர் இந்த சாலையில் படுத்தும், அதே போல இந்த பகுதி வந்த பேருந்தை வழிமறித்து பேருந்தின் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இது வந்து ஒரு முக்கியமான பகுதி, போக்குவரத்து பகுதி என்பதன் காரணமாக உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டதும் ஒரு குறுகிய கால இடைவெளியிலேயே அவர்களை கைது செய்வதற்கான பணிகளை தற்போது காவல்துறையினர் முன்னெடுத்திருக்கின்றனர். தற்போது ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் கூட இந்த ஒரு 500 மேற்பட்டோர் இந்த பகுதியில் குழுமி இருப்பதால் தொண்டர்கள், திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இருப்பதன் காரணமாக ஒரு பகுதியில் கைது செய்ய நடவடிக்கை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், ஏன் பொதுமக்கள் இதில் பங்கேற்று தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த மிகப்பெரிய போராட்டம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் இன்றோடு முடிவடையக்கூடிய போராட்டமாக இருக்காது. இப்பொழுதாவது இந்த அரசு ஏதோ நேற்றைய தினம் கண்துடைப்புக்காக கட்டண உயரை குறைத்திருக்கிறோம் என்று ஒரு கபட நாடகத்தை நடத்தியிருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் அனைத்துக் கட்சிகள் கூட்டத்தை கூட்டி அதில் தீர்மானம் போட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் உடனடியாக முழுமையாக இதை நீங்கள் திரும்ப பெறாவிட்டால், இந்த கட்டண உயரை திரும்ப பெறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை இதைவிட தீவிரமாக நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். எனவே விரைவில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கான முடிவை விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். அதையும் கண்டித்துதான் நேற்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பல பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். மாணவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்வது மட்டுமல்ல, அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளையும் உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று நேற்றைய தினம் தீர்மானம் போட்டிருக்கிறோம். அதையும் இன்றைய தினம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதான் சொல்ற கண்துடைப்பு நாடகம் சொல்றேன், அதுதான், அதுக்காக தான் ஒரே விரல சொல்றோம். மத்திய அரசினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு ஆய்வு செய்து இந்தியாவில் 47 போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. இதில் மிக மோசமாக இருக்கிற போக்குவரத்து கழகத்தில் 2வது இடத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருக்கிறது. 78% பஸ்கள் காலாவதியான பஸ்கள். இதுக்கு முழு காரணம் ஊழலும் நிர்வாக சீர்கேடும், கரப்ஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட். அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே என்ன உண்மைங்கிறது பட்டவர்த்தனமா வெளியே தெரியும். சார், இப்போ போக்குவரத்து ஊழியர்களோட சம்பள உயர்வு பற்றி பேச மத்தியஸ்த அமைச்சாங்க பத்மநாபன் ஓய்வு பெற்ற நீதிபதி, பட் ஆனால் அதற்குரிய ஒரு சின்ன முன்முயற்சி கூட இது வரைக்கும் தொடங்கப்படலை. அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் பொறுமையா இருக்கிறாங்க. நீதிபதி உத்தரவை செயல்படுத்துறாங்களா இல்லையான்னு, அவங்க செயல்படுத்தலைன்னா பிறகு நீதிமன்றமே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உத்தரவிடும். உங்களோட அடுத்த கட்ட போராட்டம் என்ன மாதிரி இருக்கு சார்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையில்
நேற்று கூடி முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழகம் பூராவிலும் இன்றைக்கு பேரூர் நகரம் ஒன்றிய தலைமையகம் இருக்கிற இடம் மாநகராட்சி நகராட்சிகள் எல்லா இடங்களையும் போராட்டம் நடந்திருக்கு. அடுத்த என்ன என்பது அதே போல திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் கலந்து பேசி முடிவு செய்யும். பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இணைந்து சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தன. தற்போது சென்னை கொளத்தூரில் மு க ஸ்டாலின் தலைமையிலும் ராயப்பேட்டையில் திருமாவளவன் வைகோ உள்ளிட்டோரின் தலைமையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது. தற்போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளையும் நாம் பார்த்தோம். பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கொளத்தூரில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் சைதாப்பேட்டை பகுதியில் திருமாவளவன் மற்றும் வைகோ தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மேலும் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையிலும் சென்னையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினர் பல்வேறு இடங்களில் சென்னையில் சாலைகளை மறித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெய்ப்பூர் கே மகாராஜா நே உடாயா தா இசிலியே இசே ஜெய்ப்பூர் காலம் கஹா ஜாதா ஹை. யே லக்பக் 145 ஃபுட் ஊஞ்சா ஸ்தம்ப் ஹை ஔர் இஸ் சமய ஜெய்ப்பூர் காலம் சே ஆகே ஆதே ஹுவே ராஷ்ட்ரபதி பவன் கா ஜோ முக்கிய துவார் ஹை வஹான் சே யே காஃபிலா பிரஸ்தான் கர் ரஹா ஹை விஜய் சவுக் கி ஓர். 29 जनवरी की ये सुबह दिल्ली की सर्द सुबह थी, सुबह कोहरा भी था, लेकिन जैसे जैसे दिन आगे बढ़ रहा है धूप निकलती हुई कोहरा छटता हुआ, और आज के दिन की विशेषता ये भी है कि आज बीटिंग द रिट्रीट सेरेमनी का आयोजन भी विजय चौक के इसी स्थल पर होगा. 26 जनवरी को कृतज्ञ राष्ट्र ने गणतंत्र दिवस पूरे जोश उल्लास और परंपरा से मनाया, और आज गणतंत्र दिवस समापन समारोह का आयोजन आज शाम बीटिंग द रिट्रीट सेरेमनी में होगा. लेकिन फिलहाल महामहिम राष्ट्रपति श्री रामनाथ कोविंद का यह काफिला धीरे धीरे आगे बढ़ते हुए भारत की संसद की ओर, भारत का बजट सत्र जिसका सभी को बेसब्री से इंतजार रहता है. और संविधान के आर्टिकल 87 की बात करें तो उसमें उल्लेख है कि हर साल जब भी बजट सत्र शुरू हो तो पहले सत्र के पहले दिन महामहिम राष्ट्रपति दोनों सदनों की संयुक्त बैठक को संबोधित करें. गत वर्ष में सरकार की क्या नीतियां रहीं, कैसे पॉलिसी इनिशिएटिव्स रहे, किस तरह के कार्यक्रम हुए, और जन जन तक उनका लाभ कैसे पहुंचा, इसका उल्लेख माननीय राष्ट्रपति अपने संबोधन में करेंगे.
बहुत ही मनोहारी दृश्य जहां राष्ट्रपति भवन, उसका गुंबद, उसके आगे जयपुर कॉलम हमें नजर आ रहा है और रायसीना की ये पहाड़ी से अब नीचे उतरते हुआ ये काफिला, जहां पर काफिले के दाएं हाथ हम देख सकते हैं साउथ ब्लॉक और काफिले के बाईं तरफ नॉर्थ ब्लॉक। श्री रामनाथ कोविंद सीटेड इन दैट ब्लैक व्हीकल बीइंग एस्कॉर्टेड बाय द प्रेसिडेंट्स बॉडीगार्ड टू द पार्लियामेंट ऑफ इंडिया। நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் உரையுடன் தொடங்குகிறது. இதில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவரின் மாளிகையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் பிரவீன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். பிரவீன், இன்று நடைபெற இருக்கிற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்னென்ன முக்கிய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது, அது தொடர்பான விரிவான தகவல் பதிவு செய்யுங்க பிரவீன். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இரண்டு பிரிவாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கூட்டம் பொறுத்தவரை 31 அமர்வாக 68 நாட்கள் நடைபெற உள்ளது. முதல் பிரிவு 8 அமர்வுகளாகவும் இரண்டாவது பிரிவு 23 அமர்வுகளாகவும் நடைபெற உள்ளது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்தி முடிப்பதற்கு நேற்று ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் ஆனது பிரதமர் தலைமையில் இரு அவைகளிலும் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் குடியரசுத் தலைவர் உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் ஆற்றும் முதல் உரை இதுவே ஆகும். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு 2018 மற்றும் 2019 ஆண்டின் பட்ஜெட் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியால் தாக்கல் செய்யவுள்ளார். மக்களவைக்கு அடுத்த ஆண்டு 2019 தேர்தல் நடைபெற இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தாக்கல் செய்யும் முழு கடைசி பட்ஜெட் இதுவே ஆகும். இதனால் மத்திய பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல முக்கிய திட்டங்கள் அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் ஏழைகளை கவரும் வகையில் அறிவிப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத் தொடரில் முஸ்லிம் மத பெண்கள் விவாகரத்து அளிப்பு கடைபிடிக்கும் முத்தலக் மசோதா, ஓபிசி ஆணையத்திற்கு சட்ட ரீதியில் அந்தஸ்து கொடுக்கும் மசோதா, அது மட்டுமல்லாமல் நிதி தீர்மான வைப்பு தொகை மசோதா, தேசிய மருத்துவ ஆணைய மசோதா, நீர்கோர்வு பாதுகாப்பு மசோதா போன்றவற்றை மத்திய அரசால் தீவிர காட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், இந்த கூட்டத்தொடர்ல எதிர்கட்சிகள் சார்பா என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க, எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட முடிவெடுத்திருக்காங்களா? போன கூட்டத்தொடரை பொறுத்தவரை முத்தலக் மசோதாவிற்கு எதிர்கட்சியினர் பெரும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். அதனால் மக்களவையில் அது தீர்மானிக்கப்பட்டு மாநிலங்களவையில் அது தீர்மானிக்கப்படவில்லை. அதனால் இக்கூட்டத்தொடரில் மீண்டும் முத்தலக் மசோதா பரிசீலிக்கப்படும் என தெரிய வருகிறது. தற்பொழுது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பாரம்பரிய முறையில் குதிரை வண்டியில் ஒரு பெரிய அணிவகுப்பு மூலம் ராஷ்டிரபதி பவனில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு பெரிய அணிவகுப்பாக வர உள்ளனர். விக்னேஷ் பிரவீன், இந்த பட்ஜெட்ல தொழில்துறையினருக்கும் விவசாயத்துறைக்கும் மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு, அது தொடர்பா ஏதேனும் அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கா, அது தொடர்பா ஏதேனும் தகவல் இருக்கா? மக்களவையில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருப்பதால் ஜனநாயக கட்சி கூட்டணி தாக்கல் செய்யும் இதுவே கடைசி பட்ஜெட் ஆகும். ஏனென்றால் அடுத்த ஆண்டு பொறுத்தவரை பாதி பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும். இதனால் மத்திய பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் ஏழைகள் கவரும் வகையில் அறிவிப்புகள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை சிவகாசி பட்டாசு தொழிலாளர் பிரச்சனை, ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட திருப்பூர் பின்னலாட உற்பத்தி பிரச்சனை, ஓகேபிஎல் பாதிப்பு, இது குறித்து தமிழகம் சார்பாக முன்வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விக்னேஷ் பிரவீன், இதுல தமிழக அதிமுக எம்பிக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது பிரவீன்? தமிழக அதிமுக எம்எல்ஏக்கள் பொறுத்தவரை குறிப்பாக சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனையும் திருப்பூரில் உள்ள ஜிஎஸ்டி பிரச்சனையும் ஓகேபிஎலுக்கு சரியான நிவாரணை வழங்க வேண்டும் என்ற ஒரு சில கருத்து முன்வைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விக்னேஷ் பிரவீன், முத்தலாக் சட்ட மசோதாவு நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த மாதிரியே இந்த மசோதாவிற்கும் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட இருக்கும் மசோதாக்களுக்கும் ஒத்துழைப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க, இதை எதிர்கட்சிகள் எப்படி பார்க்கறாங்க, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெறும்னு எதிர்பார்க்கலாமா? நேற்று பொறுத்தவரை ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் ஆனது
மக்களவை தலைவர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று நேற்று பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி அது மட்டுமல்லாமல் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை ஆகியவற்றை கலந்து கொண்டன. இது இந்த முடிந்த பிறகு நேற்று அவர்கள் இரவு விருந்தானது அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கிறது. குடியரசுத் தலைவரின் உரையோடு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்துச் செல்லப்பட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல ஆண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது நியூஸ் 18 தமிழ்நாடு.